அண்ணா சாப்பிட்றா. வளரு, அம்மா செத்து எவ்வளோ நாள் இருக்கும்? அம்மா செத்து ஒரு மாதம் இருக்கும்டா. அன்னைக்கு அப்படி என்னத்தை தானே குடிச்சு தொலைச்ச? மூணு நாளாக மட்டையார அளவுக்கு. அன்னைக்கு என்னென்ன இருந்துச்சு? பெருமாள் ஃபோன் பண்ணி ஈஸியாக ஏதோ பங்களாவுக்கு வர சொன்னார். பெருமாள் ஜட்ஜி கிட்ட காமிச்சு விட்டாரு. 2 மணி வரைக்கும் இருன்னு சொன்னவர் குடிக்க வச்சாரு. வேற ஒன்று தந்தாரு. அது கர்ணா, அதை தாண்டி ஏதோ நாங்கள் நினச்சேன். இப்பதான் இன்ஸ்பெக்டர் பெருமாள் வந்து விசாரிச்சுட்டு போறாங்க மச்சான். பெருமாள் பொய் சொல்றான்டா கர்ணா. அது ராக்கி எதுனா மறைச்சு வச்சதா இருக்கும் சார். ராக்கி மறைச்சு வச்சதா இருக்கும். ராக்கி வேற எங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான்? ராக்கி பொருள் ஏதாச்சும் குத்தானு கேட்டு பெருமாள் பொழுதுறானா? பொருள் பெட்ரோல் பங்க் போய் சொல்லாதரா. ராக்கி ஆட்டை போட்ட சார் ஓட்டதான் இருக்கு. எங்க வச்சிருக்க? பாண்டிச்சேரி கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிட்ட 5 கிலோ ஹெராயின் என் ஃப்ரெண்ட்ட இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வர சொல்லி நான் தான் ராக்கிய பாண்டிச்சேரி அனுப்பிச்சேன். ஆனா அந்த எச்சக்கழுத சரக்க வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். 5 நாள் கழிச்சு என் கண்ணில் பட்டான். திறந்தன தூங்கூடாதரா. 5 கோடி சரக்கு டாக்டர், அவனை பேச வைங்க ப்ளீஸ். இதுக்கு மேல அவனை ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னும் ஒரு டோஸ் ஏத்துங்க, எந்திரிக்கலாம் பாப்போம். இதுக்கு மேல எதுனா செத்துருவா சார்? சாவட்டும் சார். நீங்க இதை போலீஸ் ஸ்டேஷன்லயே அடிச்சு கேட்டிருக்கலாமே சார். இங்க எதுக்கு சார் கூட்டு வந்தீங்க? பண்றது இல்லீகல் சார். எப்படி லீகலா விசாரிக்க சொல்றீங்க? அப்படியே விசாரிச்சு 5 கோடி ரூபாய் சரக்குன்னு தெரிஞ்சுட்டு இவனும் கம்மி நட்டிட்டான்னா? அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க சார். ஏற்கனவே பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருக்க, டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா நோட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ப்ளீஸ் ஏத்துங்க சார். கண்ணா, ஏய், ராக்கி ஏதாவது உன்ட்ட சொன்னானா? எங்க சரக்கு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னானா? டேய், அவன் சாகும்போது நீ தானே கூட இருந்த. சொல்றா ப்ளீஸ். ராக்கி சாகும் போது தூமாங்கோலி நீ ஏன் சொல்லிட்டு செத்தான்னு தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவன் பொருள் எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. பாவம் சார், அம்மா புறத்தை கூட பார்க்க முடியாதனால இவனுக்கு மர கலந்து போச்சு சார். பாவம் விட்டுருங்க சார்.
சந்தோஷமா இருக்கு மலரு, மலைய எப்படியோ வெளில இட்டான்ட்டேன். ஏய் மச்சான் நானாண்டா. வாடா மா. ஏய் நானாண்டா. ஏய் மா, கர்ணா மேல ஒரு தப்பும் இல்லம்மா. நான் ஜெயில இருந்து வெளியில வந்தது காரணமே வந்தாமா. பையன் ஜெயில இருந்து வந்துட்டான், ஒரே மஜாவா? குவார்டர் சொல்லிட்ட. டேய் குறமாசம் ஒரு குவார்டர் புஷ்ட்டு வாடா. இதோ போய் வாங்கிட்டு வரணா? கர்ணா உன்னை எப்படியே வெளில இட்டான்ட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என்ன கலை, உனக்காக ஒரு கிஃப்ட் தந்துக்கிறான், பாக்குறியா? கிப்டா எனக்கா? என்னடா நீ வாயே, என்னன்னு சொல்றா? டேய் வாக்கா, என்னடா பாரு கிஃப்ட், அங்க பாரு கிஃப்ட். இஸ்திரி முருகனை மெட்ராஸ் முழுக்க வலவேசி தேடணும். அச்சில பார்த்தா வடவள்ளி முருகன் கோயில் அண்ணன் முருகன் இஸ்திரி போடணும் இருக்கா? அப்படி இவன் அப்பவே மறந்துட்டேன், என்ன தூக்கிட்டு வந்த? ஆனா அவரு ஒண்ணு மறக்கலையே. இங்க பாரு, அவர் குழந்தைக்கு புஷ்பான்னு உன் பேர் தான் வச்சுக்கிறாரு. அவர் பொண்டாட்டி டிக்கெட் வாங்கிடுச்சு. பாவம், அந்த மச்ச தனியா குழந்தை வச்சு கஷ்டப்படுறாருல்ல. இப்ப என்ன சொல்ல போற, அவரை மறந்துட்டேன்னு சொல்ல போறியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆ, போடவுக்குள்ள உங்க போட்டோ ஒழிச்சு வச்சுக்கிடுங்க. இந்தா நீயே வச்சுக்கோத. என்ன பேசிடலாமா? முச்சிடலாம் மச்சான். பேசி முச்சிடுவோம். சூப்பர்ரா, அக்காவை இப்படியே செட்டில் பண்ணிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு சாப்பா மாதிரி சால்ட் வாட்டர்ரா. கலக்கிட்டோம் வச்சு செய்வோம்ல. ஹேய் உங்களை பாரு, அவன் ஆள் வருது. போய் பேசுறா, போடா. ஏதானே தன்னானே தன தன நானே தன தன நானே 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 தன ந